முடியுமா எருமை தாண்டா குளிப்பாடலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்ட. எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார். அப்பாராவன் கடப்பாற அந்த விளங்கல மூஞ்சி நீ ஏண்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாற மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமா? தண்ணிதான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். வாங்க. என்ன மேஸ்திரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த காவாலி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். அவர் ரொம்ப ஒழுக்கமானவன் பா. தண்ணி நீ எல்லாம் குடிக்க மாட்டான். ஆட, நீங்க ஒண்ணு நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். எங்க? ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். பொண்ணு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ணே. அட சோம்பேறி பைய மகனே, இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு வாடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேசாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னே. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையிடத்தை யாரால நான் மாத்த முடியும்? காலை புடிச்சு வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? சிமெண்ட் மூட்டல தண்ணி ஊத்துறேன். சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவ குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே? சிமெண்ட் முட்டையில ஊத்துறேன்னு கரையா புடிச்ச தலையா? என் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டு என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷனும் பார்க்காம என்னை போட்டு இந்த மீது மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது. பாரு, வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே. எங்க போயிட்டா இவன்? இந்த கரிச்செட்டி தலைய இவன் டென்ஷன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். வாங்க முதலாளி, வாங்க. வணக்கம். என்னப்பா, வேலை எல்லாம் நடக்குதா? வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க. புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒரு தடவை சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பார்க்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பார்க்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்த அப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி, இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கே தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா?
வேலை எல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட் பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட் பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்காம அடி போடுவா. யோசிக்காதப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோவிச்சுக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஐட்டம் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுனா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போ, போடா. டேய், வாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது, மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க? மாப்பிள்ளையா? ஏய் மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதல தான் குதிக்கணும். டேய், என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க? முதலாளியாடா? எப்படி புய்பம்? இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே? அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்ட்ட கேட்டேன்னே, அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன். உண்டோ எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க. இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன். அடுத்தது நான் என்னத்தை கொடுத்துவேன்னு எனக்கே தெரியாது. யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட்? அறாமணிய, நாம வெற்றி அடைற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க. ஆற்றல் மிக்க சிங்கங்களே, அஞ்சாத நெஞ்சங்களே, அனாதை தங்கங்களே, புறப்படுங்கள். நாய்க்கு பேரு முத்துமலையா. அண்ணே, அண்ணே எங்களை நாயின்னு திட்டாங்க. அவ பேயின்னு கூட திட்டுவாடா. ஏண்டி அப்படி சொன்ன? பின்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள் சொல்றீங்க? இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற. இங்க பாருடி, இது எதை காட்டுது? நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லைன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது. அது மட்டுமா? இங்க பார், இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெளிக்க வச்சு ஜனாதிபதி ஆக்கமே விழுவாட்டே. டேய் பூச்சரிச்ச மண்டையா, பஞ்சாயத்து தேர்தல்ல ஜெயிச்சா எப்படா ஜனாதிபதி ஆக முடியும்? வேற என்ன ஆகலாம்? பிரசிடென்ட். அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே, அடுத்த ஐட்டத்தை பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கோவில்ல கொடை புடிச்சுட்டு இருந்தவன் ஒரு கொள்கை பிடிப்புல இப்ப எனக்கு கொடை புடிச்சுட்டு இருக்கான். ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, 30 வருஷமா அதே கொடை, அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கான். இவங்களை பார்த்தா நீ சொல்ற புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு கொடுக்கற மந்திரிங்க மூஞ்சிங்களை பாரு. இவங்களை வச்சு ஜெயிக்க போறீங்களா? சரி, இதுங்களை விட அடுத்த வில்லங்கத்த பாரு. பாத்தியாடி, அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு புடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது. ஓ, நல்ல நேரம் அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது. படி உள்ள முறைக்கிற, எட்டி கழுத்திலே மதிச்சு கொண்டு போடுவேன். ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேன்னு பாக்குற. கண்ணா, இந்த வேட்டி கட்டுறா. ராஜாக்களா, வாங்கடா. நீங்க 4 பேர் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேனா?
அது என்ன எப்ப பார்த்தாலும் கூட வரவங்க எங்களோட தலைவருக்கு எங்களோட தலைவருக்கு மத்தவங்க கிட்ட கேளுங்கடா. தலைவா, எங்க திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக அந்த அம்மா கிட்ட நம்ம ஓட்டு கேக்குறேன் பாருங்க. என்ன ஓட்டு கேட்க போறா, பிச்சு கேட்க போற மாதிரி போறோம். நிக்கிறாரே எங்க தலைவர், அவருக்குத்தான் நீ ஓட்டு போடணும். போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பலாந்து பலாந்து நடக்கும். பாக்குறதுக்கு வத்தி போன முருங்கக்காய் மாதிரி இருக்க, ஒட்டச்சு அடுப்புல வச்சிருவேன். அடுப்புல வைக்கிறீங்களாங்க? அவங்க இடுப்புல கூட வைப்பாங்கடா. ஓட்டு கேக்குற லட்சணமா இது. நல்லா பணிவா கேள்றா. பணிவா? மரியாதையா சொல்ற? ஓட்டு போடா, போய் எடுக்கங்கடா, போங்கடா. வணக்கம். வணக்கம். என்ன தேன்பாட்டிலோட? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் மருந்து தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு, அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா தேனை ஒப்பிடுறேன். வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன். கட்டை நம்ம போட்டு கண்ட இடத்துல கடிக்கிட்டோம். செத்தா பயா. என்னடா அது? என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க? அது ஏய கேக்குற, பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு, பால் வாங்க போறேன். எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பாலை ஒப்பி வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துற. நீ இந்த கனெக்ஷன் கொடுக்கணும் பாக்குற, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அட ஏய அலையற, பஞ்சாயத்து எலெக்ஷன் எப்ப நடக்கும்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நீ இந்த வீதி வீதி அலையற. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுற பாரு, அவளை சொல்லணும். இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே, என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்னடா பேப்ப, நான் என்ன ஊமையடா? இல்ல, நீங்க தானே செய்ய கட்டினீங்க. ஓ திமுரா, உன்ன மாதிரி கரல கட்டிக்கல ஆட்டோ வராது, நடந்து போ. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளிண்டனா? இல்ல, பல் கிளிண்டன். அவதாரம் அவர்கள் கொஞ்சம் கையெடுங்க. இத புடுங்கறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிங்கிட்டேன். ஒரே புடுங்க புடிங்கிடும். இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடுங்கிட்டீங்களே. நான் கலெக்டர் விட்டு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க? மாப்பிள ஐ ரஜினி, வெள்ள தாடி கருப்பு முடி. தாடி வச்சா ரஜினி, மீச எடுத்த கமலா, என்ன தத்துவம் இது? சோப்படா. சோப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கருவாய, மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுத்துப்புன்னு வந்திருக்க? சரி, என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்துருவோம் சொல்லிச்சு. பத்திரிக்கையில அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்சே? சரி சரி, சாப்பிட்டு சொல்லுங்க. யார? என்னதான்? ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க குளிக்க வேண்டாமா? நான் அப்புறம் பாத்துக்கலாம். சமயக்கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு வளர்க்கணியா? யானையெல்லாம் பல்ல வளர்க்குதே. அசிங்க பிடிச்ச பைய. இந்த பாருப்பா பத்திரிக்கை பாரு, என்ன அழகா இருக்குன்னு பாரு. சொல்றேன்னு கோவிச்சுக்காருங்கம்மா. சொல்லு. அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய அதிகாரிங்க இருக்கிறாங்க. ஆமா. இருந்தும் அரச பம்சத்தை ஏன் எங்கிட்ட படிச்சாங்க? ஆமா. அதை முடிச்சுட்டா நமக்கு நிம்மதி. ஆமா ஆமா. வர்றவளுக்கு நிம்மதி. ஆமா. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? ஏ அப்பா, என் தம்பி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டாண்டா. வேண்டாண்டா டே. கவலைப்படாதீங்கம்மா, மாமாவுக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். எப்ப எழுதுன சார்? அரசபை சம்சாரமும் குழந்தைகளும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வர சொல். ஓகே சார். இந்த அரசப்ப ஒருத்தன், அப்பப்போ இவன் எப்ப தொலைகிறது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? அச்சோ, எவன் கண்ணில் படக்கூடாது நினைச்சா அவன் கண்ணிலே பட்டுட்டேன். என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்துட்டு போறீங்க, தூக்க மாட்டேதானே? அடிங்க, நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கினு? நான் கல்லூரிக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏய், நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்டில்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ, நீ வேணாப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அதை போச்சு. உங்க கூட வரதான் என் வேலை. ஐயோ, நான் தனியா உடைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற, பெரிச்சாளி வேற. அதுவும் முக்கியம், உங்க தங்கச்சி வாழ்க்கைதான் முக்கியம். போங்க. தள்ளாதரா. ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான், நான் என்ன தங்கச்சி உறங்கும்னா சொன்னேன்.
ஏங்கப்பா ஏங்க எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலக்க ஒதுக்கி கொடுங்களே. ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை, இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்கறேன். போடா நாய, நானே கல்லுடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீதான், பங்கு போட்டா உன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம் பெட்டி. இது என்ன செய்யறது? ஏய், இங்க பாரு, இத ரெண்டு கையிலயும் புடிச்சுட்டு இப்படி அமுக்குனா பாம் பெடிக்கு. அண்ணா, இந்த விளையாட்டு எனக்கு கொடுக்கணும். டேய், இது பாம்டா, உனக்கு தெரியுமா எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்க? அப்படியா? சரி பாரு, இதை எடுத்துட்டு போய், இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன அமுக்கும்ப, நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரியா? சரிங்க. கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன். அதான். ஏய், எப்படி அமுக்கு தெரியுமில்ல? தெரியுமே. ஏய், பாம் வெச்சிட்டேன், எப்படி அமுக்குன்னு தெரியுமில்ல? பெரிய அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர் பண்ண ஒரு ஊசி போட்டா சரியா போகும். பணம் கேட்டா ஊசி போடு, பாசி போடு, தோசி பயல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியே போங்க, போங்க, உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான், உட்காருங்க. நரசம்மா, நான் சொல்ல அது இவர் தான். ஓஹோ, அப்படியா? அண்ணா, உங்களுக்கு கோபம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு நாலு குழந்தை வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வம் சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது. எனக்கு கொடுங்க, நான் போடுறேன். உள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான் நரசு, நரசு கூப்பிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மனசம், நீங்க வந்து உட்காந்துருங்க. வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன், ஒரு பண்ணி ஒண்ணு ஏழு எட்டு பெத்து போட்டு உட்கார்ந்துருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டி வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க, நீ போக வந்துடுறேன். நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம ஏலிய பத்தி பேசிடுவோம். நரசு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ, சார், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசியும் வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன். இதை வச்சு நீங்க பொழச்சுக்கங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, என்ன குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடறே. தள்ளாதீங்க, தையல் பிரிச்சிடும். பிரிட்டு மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூட்டல் அடிக்கிறவன்,
என்கிட்டயே நீ நூட்டல் அடிக்க பாக்குறியா? எப்படி நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? என் மொழி பேரு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான் குடிக்க தண்ணி கேட்டா குளத்தோட வந்திருக்கிறேன். இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கர குளத்தங்கர அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சை அரைக்கணும். ஐயோ ஐயோ பாரியா, பச்சை பட்டு கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கா? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுக்குதான் பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த பைத்தியில புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னை பெரிய சாக்லேட்டு சி துணியடுறா? என்னடா எனக்கு என்னமோ தெரியலண்ணே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவே ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தெம்மொழி சலிச்சுமா இருக்கியா? அம்மாவாச சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ. இங்க எல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். ஏ தென்ன, அந்த கருங்குடங்க ரத்த தேடு. எதுக்குண்ணே? அதை சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்ன எடுறாத வாங்கிட்டுடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டில் பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாங்கிட்டுடா கடிச்சுக்க. அமிர்தண்ணா அஞ்சு குடங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அனையும் கொடுங்க. முக்கியமா விசுரா என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எருவ மாட்டுல வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரிக்கை சும்மா விடுறேன். அது போட்டு சின்ன பண்ண. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லார லேகியம் தரீங்களே அதை வாங்கிட்டு போலாம் வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா உன்னே அடிப்பண்டி உழைக்கிற புள்ளியாவ. காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானு எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். எவனையான பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடிக்க போட வேண்டாம். அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கும் வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். மணியக்கார பெரிய ஐயோ இப்ப அவன் குரங்கெல்லாம் மாறிட்டு வர்றான் மச்சா. எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சா. உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா? இப்ப அவனை புடிச்சு தூண்லதான் கட்டலாம். முதியோர் கல்வியில ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா? கல்ல கூட கடமை ஒண்ணு. வாயத்த
திறக்காத பொண்ணுருவே, என்ன அறைய வைக்காத, தெரியாதரமா கருவுறங்க ரத்தத்தை கொடுத்துட்ட, மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனுஷனாக்குறேன், தேன் முடிய நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா? வா. மலர்விழி தேன்மொழி வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா எடுக்காதே எடுக்காதே கம்மனு. அம்மா வாத்த, உன்ன காதல் பண்ண சொன்னா கருமுறைய காதல் பண்ணிருக்க. எப்படி இங்க இவரை பிடிக்கீங்க? பிடிச்சலா? இதுக்கு நான் பத்த பாரு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது குளத்த கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொடுத்து இறச்சி விடு. பொறுத்துட்டு அரையும் குறையுமா ஒண்ணு வர்றது, கையக்காரன் ஜாக்கெட்டு கை வைக்கிறதுக்கு முன்னாலே புடுங்கிட்டு வந்துருச்சியா? கலகலப்பா இருக்கு. ஏயோ ராகவன் கேது மாதிரி இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு போற வரவங்க எல்லாம் வாங்கி கேட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஏண்டா அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நினைச்சு துப்புறியா? பார்த்தா தெரியல, பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு. இருக்கே, அவர் புடிச்சா காசு, நான் இடிச்சா காசு. ஏண்டா அரவே காடு, அவன் என்ன என்னடா நினைப்பான்? நீங்க புரோக்கர் புடிச்சா காசு, நான் கொத்தனாரி இடிச்சா காசு. அத சொல்லி தொலைங்கடா, சஸ்பென்ஸ் என்னடா வேண்டி இருக்கு? இடிச்சோ புடிச்சோ சம்பாரிச்சு தான் ஆகணும், வாயும் வயிறு இருக்கே என்ன பண்ண சொல்ற? சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா சரசு? ஏயா நானப்பா, கண்ட கழுவிங்க கடையில பர வச்சிருந்தா எப்படி வியாபாரம்? கடைசியில கடைய சாத்த வேண்டியதா? இங்கதான் தெரியாதவங்கள வச்சுக்கிட்டு என்ன என்ன செய்ய சொல்ற சரசு? சரி சரி, இதுல ரெண்டு பாலை போடு. கொண்டா. ஆமாயா, உன் கடைக்கு வந்தான் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏண்டாடி இங்கீரத்தை பத்தி நீ பேசுறியாடா? முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கறத நீ தெரிஞ்சுக்கடா. எனக்கு கூட தொடப்ப கட்டை எப்படி தூக்கணும் நல்லாவே தெரியும். இதுவும் கலகலன்னு இருக்கு. யோ சில்ற, யாரடா சில்றங்கற? அவனையா? யோ முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கையா? இதெல்லாம் வச்சுட்டு இது இங்க பேசலாமா? இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டிட்ட போவான், போய் சொல்லுவா. ஐயா அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ராத்திரி உன் படுக்கை திண்ணையிலதான். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? ஏய் இங்க என்ன பண்ற? கண்ணை கலட்டி வீட்டுல வச்சிருக்கீங்க பேப்பருடைய தெல்ல. நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பைய உனக்கு என்னடா வேலை? போட வீட்டுக்கு. ஓஹோ பெரியவங்களா? அப்ப பெரியவங்க பேசிட்டு இருக்கு, சின்னவங்க நீங்க தான் வாப்பா. அது நியாயம்? என்னங்க நீங்க தான் பெரியவங்க? நான் பெரியவ இல்லடா, நான் தான் பெரியவ, சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். சுமதி, ஒத்த கையில அந்த ரேடியோவை திருகிட்டு போ, நியூஸ் கேப்போம். பேப்பர் தான் படிக்கிறீங்களா? இப்ப எதுக்கு ரேடியோ நியூஸ்? பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸும் ரேடியோவில் சொல்ற நியூஸும் ஒன்னா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டான். பிரதமர் மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைப்பது வர்த்தக சூதாடிகளும் இடைத்தரகர்களும் என்றார். மக்களை கொள்ளையடிக்கும் வாங்குவோருக்கும் விற்போருக்கும் இடையே கொள்ளை லாபம் பெறும் இடைத்தரகர்களை அரசு அதிகாரிகள் விழிப்புடன் கண்காணிக்கிறார்கள். அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அரசு விநியோகத்தின் மூலம் தரகர் முறை ஒழிக்கப்படவும் அரசு. வெளிய போர்டு இருந்ததுனால ஒருத்தரோ ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருந்தாங்க, அதையும் கைட்டு வந்துட்டீங்களா? இனிமே அவ்வளவுதான். சும்மா சொதப்பாத. என்னடி இது, என்னைக்காச்சும் ஒரு நாள் சாயங்காலம் கொஞ்சம் போட்டு வந்தாலே போதும் கோகுள்ளன்னு வீட்டையே ரெண்டாக்கிடுவேன். இன்னைக்கு காலம் காத்தால நீயே கலந்து கொண்டு வச்சுட்ட. ஆமா, ராவுத்தரே புள்ள திங்கிறாராம், குதிரை கோதுமை ரொட்டி கேட்ட கதையெல்லாம் இருக்கு. இந்த பாருங்க, காப்பி எடுத்து ஊத்திக்கிட்டு கிளாஸ கொடுங்க. இது காப்பியாமா? இல்ல அந்த காலத்துல காபின்னா பாலெல்லாம் ஊத்தி தான் எங்க அம்மா கொடுப்பாங்க. போதும் போதும் உங்க கிண்டலும் கேலியும், காலம் காத்தால டிகிரி காபி போட்டு கொடுக்க. நான் என்ன புறக்கடையில காரம் பசுவியா கட்டி வச்சிருக்கேன்? காலையில 5 மணிக்கு பால் வாங்க போன அந்த பொண்ணை இன்னும் காணா. என்னோட கொடுங்காலத்துக்கு எனக்கு வந்து வாச்சதெல்லாம் நொண்டியும் சண்டியும். ஏண்டி நான் என்ன நொண்டி அடிச்சுட்டு ஆடி இருக்கிற? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷண்டி. அட, உங்களை யாருங்க சொன்ன? காபி எடுத்து குடிங்க குட்டி. குட்டிக்கண்ணு, ஐயா கோவிச்சுக்காம ஓடி போய் கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டு ஓடி வா. ஊறுகாயா? எதுக்குங்க? இந்த கலர்ல நான் எதை குடிக்கணும்னாலே எதையாச்சும் உன்ன தொட்டுக்கணும். பழக்க தோசண்டி, 20 வருஷமா இப்படி வெட்டி வெட்டி தாண்டி கழுத்து தலை ஒரே மாதிரி இருக்கு. வணக்கங்க, என் பேரு முரளி. பர்சவாகத்துல இருந்து வரீங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? பக்கத்து விட்டா வாடகை கேட்கணும், அதனால எங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக மோட்டர் பைக் ஏறி வரீங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு காஃபி பிடிக்காது, பால் தான் பிடிக்கும்னு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அதனால தான் கொண்டு வந்தேன். கரெக்ட்டா மோட்டார் பைக்ல இருந்து
பால் வரைக்கும் எல்லாம் கரெக்ட்ங்க. பால் அரிப்பது எடுத்து குடிங்க. இருக்கட்டுங்க. அட எடுத்து குடிங்க தம்பி, அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இதை வர சொல்றேன். குளிக்கட்டுங்க அவரு. குளிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி. தம்பி உட்காருங்க. உட்கார்ந்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். அப்படியே பக்கத்துல தினத்தந்தி பேப்பர் இருக்கு எடுத்து படிக்கிறது. படிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். பக்கத்திலேயே பால் இருக்கு, அதையும் எடுத்து சாப்பிடுறது. சாப்பிட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். அப்படியே கன்னத்துல ரெண்டு போடுறது. போட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். அடியே தம்பி வந்திருக்குது பாத்தியா? அவங்களுக்கு என் ஜாதகத்தை தவிர மத்த எல்லா விவரமும் மனப்பாடமா தெரியும் சார். ராத்திரி பூரா நாங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லையே. உங்களை பத்தி ஒரு மாநாடே நடத்தி முடிச்சிட்டோம். அப்போ வீடு? வீட்டு பிரச்சனை தான் தம்பி மாநாட்டுக்கே டைட்டில். பக்கத்து வீடு கிடைக்குமா சார்? கிடைக்கும். மாவா? நீங்க என்னங்க மாவு தோசைன்ட்டு? என் அண்ணன் மக வீடுங்க. அந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுங்க. நம்ம வீட்டுல ஏதாவது தேவைப்பட்டா வெக்கப்படாம கூச்சப்படாம வந்து கேளுங்க, கேட்டது கிடைக்கும். என்னால உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம்? என்ன சிரமம்? இதெல்லாம் ஒரு சிரமம்னா மனுஷாருக்கு மனுஷாரு பழகி என்னங்க பண்றது? சரி சரி வாங்க. என்னமா? ஒண்ணும் இல்ல. அதான் தருவல்ல அலைகிறிய. மாமா கீழ்போஷன் காலியானாலும் ஆச்சு, வீடு வாடகை கேட்டு வரவனுக்கு எல்லாம் பதில் சொல்லி மாறல, வரவனுக்கு எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க வரானுங்க. வாஸ்தவமான பேச்சுங்க மாப்பிள. ஏதோ இந்த வாடகை காசுக்கு நம்ம ஆசைப்பட்டு வாரிப பசங்களை கூட்டி வைக்கிறோம்னு வைங்க, வயித்துல புள்ள பூச்சியை கட்டிட்டு இருக்கிற கடை மாதிரி தான் சார். சொரண்டாத. என்ன? ஒண்ணுமில்ல. வீடு வேணுமா வேண்டாமா? அதுவும் இல்லாம இந்த வயசு பையங்களை குடி வச்ச மூணாவது நாளே அக்கம் பக்கம் திருந்திருன்னு பாப்பாருங்க. பக்கத்து வீட்டு கதவு திறந்து ஏதாவது பொண்ணு தலையை நீட்டுச்சுன்னு வைங்க, ஏமா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தர்றீங்களான்னு கேட்பானுங்க. அவ தண்ணிய தந்தா தாகத்தோட பாப்பானுங்க, கைய தொட்டும் வாங்குவானுங்க. பட்ட கைய பட்டக்குன்னு உடைக்காம விட்டுட்டோம், பல்ல காட்டிட்டு பேரையும் கேட்பானுங்க. அவ தப்பி தவறி பேரை சொல்லிட்டான்னு வைங்க, அப்புறம் டிராமா சினிமா பீச்சுன்னு சுத்தி. சார் சுரண்டாதே. அவளை 10வது மாசம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அவ அப்பா ஆயிடுவான் சார். இல்ல சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ ஐயோ. மாப்பிள நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. தம்பி பேரு முரளி, பக்கத்து ஊரு, பொறுப்பான புள்ள. இந்த சுதர்சன் அது என்ன கம்பெனி? ட்ரேடிங் கம்பெனி. ட்ரேடிங் கம்பெனில மேனேஜர் உத்தியோகம் பாக்குறாரு. தம்பிக்கு 15 ரூபாய் சம்பளம். 100 100 100 ரூபாய் சம்பளம். இல்ல சார், சம்பளமே இல்லையாப்பா. 1500. 1500 ரூபாய் நீயே கும்பிடுற. அதனால வாடகை ஒழுங்கா வந்துடும். தம்பிக்கு கீழ் போசன வாடகை கூட்டலாம்னு நினைக்கிறேன். நீ என்னன்ற? என்னமோ மாமா, பயப்பட வேண்டிய நீங்களே சொல்லிட்டப்ப. எனக்கு ஒண்ணு இல்ல சார். நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க வீட என் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிறேன். உன் வீடு மாதிரி நினைச்சு வீட்டை வேலை பேசாம இருந்தா சரி. என்னங்க இது? கூட தெரியுது மாப்பிள தம்பி எப்படிப்பட்டவரு என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு உங்களை ஊர் காமிச்சா மார்க்கெட்டுக்கு போய் கரிகா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வாய மூடி. உன் புருஷனை பத்தி என்னைக்காவது நீ உயர்ந்த அபிப்பிராயம் வச்சது உண்டாடி? ஏண்டி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் என்ன மடையனா? மாப்பிள்ள வீட்டுல ஓசிலே வாங்கிட்டு வந்தடி. என்னது? மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஓசிலியா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு எரிச்ச வரும். ஆமா, இந்த ரோஷத்துல மட்டும் ஒண்ணும் குறைச்சல இல்ல. சம்பந்தமே பேசாம சம்பந்தி வீட்டுல கை நீட்டினா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவங்கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கறதுல புண்ணியம் இல்லைன்னு நினைப்பாங்க, வேற என்ன? சரி அதை விடுங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எப்படி, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா இல்ல குறைச்சலா இருக்குமா? நமக்கு அவங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது, அந்த அளவுக்கு வசதி. இருந்தாலும் நம்ம பொண்ணோட போட்டோ எடுத்து காட்டின கப்பன குப்புற விழுந்தவங்க ஒரு மணி நேரம் எந்திரிக்கல. அப்புறம் நான் தாண்டி தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். நிஜமாவா? ஆமாண்டி, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணோட போட்டோவை கொடுங்க, நாங்க மாப்பிள்ளை கிட்ட காட்டிட்டு முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை கிட்ட நீங்க என்னங்க புதுசா காட்ட போறீங்க? மாப்பிள்ளை தான் தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்காரு என் பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் என்ன, நான் விவரத்தை சொன்னேன். முரளி நம்ம பக்கத்து வீட்டுல குடியிருக்காரு, நம்ம பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்காரு, அதனாலதான் நான் சம்பந்தம் பேசலான்னு வந்தேன்னு சொன்னேன். அடுத்த வாரமே நாங்க வர்றோம், நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்.